ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்பிஐ விர்ச்சுவல் கார்டு அப்படின்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் விசா கார்டு, மாஸ்டர் கார்டு இல்லைனா ரூபி கார்டு, ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கார்டு வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது வந்து டெபிட் கார்டாக இருக்கலாம், இல்லை ஒரு கிரெடிட் கார்டாக கூட இருக்கலாம். நாமளும் வந்து அந்த கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டுக்கான பின் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக தான் வச்சுருப்போம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாஸ்வேர்டை கூட வச்சுருப்போம். ஒரு சில நேரத்தில் நம்மளே மறந்து போகிற அளவுக்கு பாஸ்வேர்டு வச்சுருப்போம். இருந்தாலும் அந்த பாஸ்வேர்டு, அந்த பின் நம்பரை வந்து எப்படியோ ஹேக் பண்ணி கொள்ளையடிக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. நாமளும் நியூஸில் பார்த்துட்டு தான் இருக்கோம். இதுவும் கடந்து போகும்னாலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு வந்து என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக நம்ம ஆன்லைனில் வந்து யூஸ் பண்ணாமலே இருக்க முடியாது. யூஸ் பண்ணால் பாதுகாப்பாக யூஸ் பண்ணும். அந்த பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்டது தான் எஸ்பிஐ விர்ச்சுவல் கார்டு. இது வந்து வெறும் எண்கள் மட்டுமே கொண்ட ஒரு ஆன்லைன் கார்டு தான், ஃபிசிக்கல் கார்டு கிடையாது. ஸோ டெபிட் கார்டு யூஸ் பண்ணுற இடத்த எல்லா இடத்துலையும் இந்த ஆன்லைன் விர்ச்சுவல் கார்டை வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு தயாரிப்பு தான். ஸோ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அட்டையில் வந்து பணத்துக்கான வரம்பு, அதே மாதிரி நேர வரம்பு, அது ரெண்டுமே இருக்குது. இந்த அட்டையை வந்து நம்ம உருவாக்குனதுக்கப்புறம் பயன்படுத்த மறந்துட்டோம் அப்படின்னா கூட அந்த லிமிட்டை தாண்டிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பிரி ஆகிடும். ஸோ நம்ம எக்ஸ்பிரி பற்றி பயப்படவே தேவையில்லை. நம்ம கார்டை லாக் பண்ணணும்னு யோசிக்கவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். இந்த அட்டைக்கு வந்து வெறும் 48 மணி நேரம் தான் வெலிடிட்டி. ஸோ 48 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸ்பிரி ஆகிடும். அதே மாதிரி பதிவு செய்யப்பட்ட எண்ணெல்லாம் ஓடிபி வந்ததுக்கப்புறம் அதை சரிபார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த அட்டையை உருவாக்க முடியும். அதே மாதிரி டிரான்சாக்ஷனும் பண்ண முடியும். ஸோ அந்த வகையிலையும் சேஃபாக தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்டில் வந்து ஒரு நாளைக்கு கிடையாது, குறைஞ்சபட்சம் 100 ரூபா, அதிகபட்சம் 50,000 ரூபா வரைக்கும் லிமிட் செட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து எத்தனை கார்டு வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது, எந்த ஒரு மறைமுக கட்டணமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் 100 ரூபாய்க்கு இந்த கார்டை ரெடி பண்ணி நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், மறுபடியும் இன்னொரு பொருள் வாங்கினோன்னா இன்னொரு கார்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை கார்டு வேணுமோ ரெடி பண்ணிக்கலாம். இந்த அட்டையை வந்து எப்படி பெறலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஆன்லைன் அதாவது நெட் பேங்கில் லாகின் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் இ கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த அட்டில் வந்து எஸ்பிஐ அந்த விர்ச்சுவல் கார்டு அப்படிங்கிறது வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நம்பர், எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்கன்னு அது கேட்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கார்டோட லிமிட்டு, அதே மாதிரி என்ன சொல்கிறது, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அதை என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கார்டு வந்து ரெடி ஆகிடும். அந்த கார்டில் வந்து நார்மலாக டெபிட் கார்டில் என்னென்ன டீட்டெயில் இருக்குமோ அவ்வளோ டீட்டெயிலுமே இருக்கும். அதாவது நான் டெபிட் கார்டில் உள்ள டீட்டெயிலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதாவது கார்டோட லிமிட்டு, நேமு, சிவிவி, எக்ஸ்பைரி டேட், இது எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டீட்டெயிலாம் வந்து நார்மலாக டெபிட் கார்டு யூஸ் பண்ணுற அதே இடத்துல இதையும் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அந்த டீட்டெயிலை வந்து ஹேக் பண்ணி யாரோ எடுத்தாலும் உங்கள்கிட்ட தான் அந்த கார்டோட லிமிட் போயிடுமே. ஸோ அந்த டீட்டெயில் வச்சு யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப சேஃப் தான். அதனால் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா ரொம்ப பயப்பட தேவையில்லை. அந்த வெப்சைட்டை, அதாவது போலியான வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை யாரோ ஹேக் பண்ணாலும் சரி, உங்கள் தகவல்னால் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்பட போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் செட் பண்ண அந்த லிமிட்டு மட்டும்தான் இதாகும். அதுவும் கூட ஓடிபி இருந்தால் தான் பண்ண முடியுங்கிறனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை. தேவைப்பட்டால் நீங்கள் கேன்சல் கூட பண்ணிக்க முடியும், அந்த ஆப்ஷனும் இருக்குது பாருங்கள். சரி, இப்போ எஸ்பிஐ அக்கௌண்ட் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்காகவே ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன். அந்த அக்கௌண்ட் மூலமாக ஒன்லி ஆன்லைன் மட்டும் தான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனை வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முதலீடு அல்லது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.